பாக்கி மறக்காம கொண்டு குடுறேனா சரிக்கா இந்த அக்கா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி தேச்சிட்டே இருக்கா கொடு இந்தாங்க இந்த இது என்ன மூட்டைன்னு பார்த்தே போட்ற ஆ சரிக்கா எப்படிக்கா அவ ஒரு தரமசாலியை கண்டுபிடிச்சியா என்னது தரமசாலியா ஐயோ போடா தடியா தடியா எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன் கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு என் தலைய எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தலாம் நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையில வச்சு குடுத்தலாம் நடத்திட்டு இருக்காரு மல்லியா நான் குடுத்து விட்டு அரிசி பூரா வந்துருச்சா சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு இனிமேல் சாமியில் கிமின்னு போய் கேட்டோம்னா என்ன சாமியில் பாத்துருவாங்க ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க அரிசி மண்டியை விட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் இத பூரா முதலாளி வேண்டிய சொல்லிருப்பாரு முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலனே அப்ப வாங்க சாமியில் குடுத்துருவோம் என்ன என்ன பிசு போகாது எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா இன்னும் சின்ன புள்ள மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டு நான் வந்து தேய்ச்சி விட மாட்டேனா சுமித்ரா உன் சமையல் வேலையை மட்டும் பாரு எப்பவுமே நான் அப்பா புள்ள அப்படி போடு போது மாடி எப்படி என் புள்ள ஏய் சுமித்ரா என்னடி இது எண்ணெய் ஊத்தாம சட்டி காய வச்சிட்டு ஆயிலங்க எல்லாம் இங்க தாங்க வச்சிருக்க என்னடி நீ சமையல ரசிச்சு பண்ணு அப்பதான் ருசி சாப்பிடலாம் தெரியுமா உனக்கு நல்ல குடும்பம் பண்ற அந்த கருப்புல குத்தம்லடு எடு 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 சீக்கிரம் அப்படி போடு பாத்தியா கத்துக்கடி நல்லா சமைக்கிறனா ஐயோ உங்க போன் வந்திருக்கீங்க போனமா கொடு ஹலோ ஆ முடிச்சிரும் சொல்றோம்லடா ஆ முடிச்சிரு அவ்வளவுதான் நாளைக்கு இறா பிரியாணி செஞ்சு போடுறேன் வாசனை அப்படியே தூக்கும் உங்க அம்மா சொல்லாம கூட வந்து நிக்க போறாங்க பாரு ஆ பெரிய சமையல் மாஸ்டர் தான் ஹலோ ஆ அப்படியா என்ன இன்ஸ்பெக்டர் ஏசி ப்ரமோஷனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்னும் இல்லை பழைய கேஸ் தான் நம்ம காசி போட்டது அந்த வெல்டிங் ராஜா இல்ல அவனை லாக்கப்ல முடிச்சுட்டு சொல்லு கவனிச்சுக்கிறேன் சொல்றோம்ல முடிக்க சொல்லிட்டு ஆமா முடிக்க வேண்டியதானே அப்புறம் என்ன ஆ என் செல்ல என் உயிர் ஐயா உயிர்னு சொன்னது என் பொண்ணு அவனை இல்லை வச்சிரு போடு அப்பா என்னடி என்ன விளையாட்டு இது வெளியே போற மனுஷங்கிட்ட ஏய் அது என் செல்லம் ஏன் திட்டுற அப்படிதான் இருக்கும் என்ன காசு என்ன என்ன பண்றீங்க என்னமா விளையாட்டு புள்ள அண்ணே நம்ம பாப்பாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் ஊரே அசந்தரம் ஆமா சுப்ராஜிட்ட மார்க்கெட் வசூல் பண்ணிட்டியா கேட்டு பார்த்தேன் ரொம்ப பாலிடிக்ஸ் பேசினா கையெடுத்துட்டேன் எத்தனை தடவை சொல்றது அவசரப்படாதன்னு சொல்றதை மட்டும் செய் புரிஞ்சுதா சரிண்ண உன்னோட ஒவ்வொரு நாளும் இதேதான் எதுவா இருந்தாலும் எனக்கு கேட்டு செய் சரிண்ண என்ன பாண்டி அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கா எப்படி இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்றாங்க லட்சம் ரூபா ஆகுமா லட்சம் என்னடா கோடி கொடுத்தாவது பெத்த தாய காப்பாத்தணும் புரியுதா ஏடிஎம் கார்டு 1177 நம்பர் சரி எவ்வளவு வேணும் டாக்டர் கேட்டு கொடு அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துங்க சரி டிஸ்சார்ஜ் ஆன உடனே அம்மா வாங்கி கூட்டு வரணும் அது வரைக்கும் வரக்கூடாது சரி நீ கிளம்பு என்ன மூர்த்தி பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியா இல்லைண்ணே இன்னும் பணம் கட்டலண்ணே டேய் நான் 1000 டென்ஷன்ல இருப்பேன் நீ வாய்த்தரம் சொல்லல இங்க பாரு
நாம தான் படிக்கல நம்ம பிள்ளைங்க நாளைக்கு படிக்கட்டும் படிக்க வச்சு பார்க்கறோம்டா புரியுதா உனக்கு பணம் கொடுக்க சொல்றேன் போய் ஃபீஸ் கட்டு காசி அண்ணா இவனுக்கு தேவையானது கொடுத்து அனுப்பு ஆ சரிண்ணா டேய் அவட்ட கார்டு இருக்கு தேவையான வாங்கி அண்ணா அண்ணே என்ன அன்பு செல்வம் புளியந்தோப்பு மார்க்கெட் ஏல எடுக்க போறானே அன்பு செல்வனா ஆமாண்ணே அவன் என் ஃப்ரெண்டுடா அவன் எப்படி இல்லண்ணே கொட்டேஷன் கொடுத்தது பார்த்தனே அன்பு பவானி பேசுறேன் எப்படி இருக்க எங்க இருக்க அப்படியா ஒண்ணுல ஒரு சின்ன வேலை உங்ககிட்ட பேசணும் வேண்டாம் 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 நானே வந்து பாக்குறேன் ஓகே அங்கேயிரு 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 வரு அண்ணே பவானி வராரு அப்படியா வா பவானி வா பவானி வா 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 இந்த இவ்வளவு தூரம் சொன்ன நானே வந்திருப்பேனே என்ன அன்பு எப்படி இருக்க நல்லா இருக்க தொழிலெல்லாம் எப்படி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு உட்காரு முதல்ல டேய் ரெண்டு சாத்து குடி வாங்கிட்டு வாடா டேய் என்ன பவானி என்ன விஷயம் ஒண்ணு இல்ல அன்பு புளியந்தோப்பு மார்க்கெட்ட ஏல எடுக்கிறத பசங்க சொன்னானுங்க இருக்காதரான்னு சொன்னேன் ஏன்னா அன்பு என் நண்பன் இல்ல பவானி இந்த தடவை நான் எடுக்க போறேன் வேணாம் அன்பு இதை விட்டுரு வேற இடத்துக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் பல வருஷமா வச்சிருக்கேல்ல இப்ப விட்டு கொடு அன்பு என்ன இது இப்படி உங்களுக்குள்ள முறைச்சுக்கிட்டு 20 வருஷமா நண்பர்களா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாம் ஒன்னாகணும் அதுக்கு உங்க பொண்ணுக்கும் அண்ணா அவரோட பையனுக்கும் ஜோடியா ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சம்பந்தி ஆயிடலாம் சொத்தும் வெளியில போகாது ஏழை கேட்கவும் ஒரு பைய வரமாட்டான் என்ன நான் சொல்றது சரி வராது ஏன் சரி வராது உங்க லெவலுக்கு அவரு வளர்ந்துட்டாருல்ல சரி வராது ஐயா நீங்க மனசு வைங்க எல்லாம் சரியா வரும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சரி வராது பவானி இப்ப நான் உன்ன கேக்குறேன் உன் பொண்ண என் பையனுக்கு கட்டி தருவியா இல்லையா ஸ்டேட்டஸ் வேணும் இங்க பாரு அன்பு ரெண்டு பேரும் சுண்ட கஞ்சி சாப்பிட்டுருக்கோம் தெருப்புரிக்கியா சுத்தி இருக்கோம் ஏன் போலீஸ்ல ரெண்டு பேரும் அடியும் வாங்கியிருக்கோம் நட்புக்கு ஸ்டேட்டஸ் பார்த்ததில்ல ஆனா என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் வேணும் அவளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அம்பானிக்கா அதுக்கும் மேல இங்க பாரு பவானி நீ பார்த்த பழைய அன்பு நான் இல்ல இப்ப நான் நினைச்சா அவசரப்படாதரா நண்பனாச்சே விட்டுரு உங்களுக்கு வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம் உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என் முன்னாடி சரி விடுங்கறல்ல உன்னை என்னோட நண்பனா வச்சு பார்ப்பேன் மீர்னா எதிரியா வச்சு கூட பார்ப்பேன் ஆனா சம்பந்தியா மட்டும் ஓசில வண்டி வாங்கியாந்தாலே இப்படிதான் செத்த பய வண்டி வண்டிக்கு பேரு நமிதான் வேற சொன்னானே வண்டி எப்படி வச்சு டுரு டுரு சத்தம் போட்டா எப்படி டிவி பார்த்த எக்சர்சைஸ் பண்றது லூஸ் ஏன் வண்டிங்க கவர்மெண்ட் ரோடுங்க நான் ரிப்பேர் பாக்குறேங்க உங்க வீடுங்க உங்க வீட்ல டிவி பார்த்து நீங்க எக்சர்சைஸ் பண்றீங்க நீங்க தான் காட்டு தரமா வந்து கத்துறீங்க ஏய் கவிச்ச உனக்கு ரொம்ப தான் ஏமா நானும் அப்பையில இருந்து பாக்குறேன் அந்த புள்ளைய வம்பளுக்குற அந்த புள்ள வண்டி ரிப்பேர் தானே பாக்குறான் உன கூப்டேனா கூப்டேனா உன சும்மா போறியா சரிதான் ரொம்ப அழுத்திக்கிற போடுடோ உனக்கு ரொம்ப திமிருடா உன் கொழுப்ப குறைக்கணும்டா கொழுப்ப குறைக்கதாங்க நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க கொழுப்பு எடுக்கதாங்க நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் நான்சென்ஸ் போட லூசு பையலே லூசு மாதிரி வண்டியை மேய்ச்சிட்டு நம்மள லூசுங்கறா காசி அவன் அங்கே ஏய் நிக்க ஏய் ஏய் வண்டிடு காசி நான் சொன்னது புரிஞ்சதில்ல செல்வத்தி ஒரு வார்த்தை கேளு
23 நம்பர் போட்டிருக்கு. இங்கே தானே சொன்னா. விசாரிப்போம். கவிச்ச கரியோட வந்திருக்கா அண்ணே? நம்பர் 23 தெரியல, எங்கண்ணா வருது? என்கிட்ட மோதுனல இன்னைக்கு நீ காலி. ஜே கோ அண்ட் கேட்ச். நம்பர் புது நம்பர்னு இருக்கானே. ஆமாப்பா, பேர் பாண்டிச்செல்வன் இருக்கானே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி, நல்லா சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னைக்கு அவன் திமிர் அடக்குறான். சரிக்குள்ள நாய சாப்பிடா. என்ன ஏதோ காரியம் பண்ற நாய, திங்க விட்டு பல்ல காட்டி நிக்கிற. எங்க நாயங்க? உங்க கறிங்க பசியில தின்றுச்சிங்க, என்னங்க பண்றது? கண்ணு நக்கலா, எங்க ஓனருக்கு ஆறுங்க போல் சொல்லுவா, திட்டி போடுவாருங்க. ஏய் நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா, இப்படி சிரிக்கிறேன், சம்பளத்துல பிடிச்சவங்க தெரியுமா? ஏண்டி என்னடி விளையாட்டு, அப்பன் திமிர அப்படி. தம்பி நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா, எவ்வளவு ரூபான்னு சொல்லு, அதை நான் கொடுத்துறேன். பணலாம் ஒண்ணு வாணாங்க, உங்க மௌல சொல்லுவீங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வருது. ஒரு வாரம் சம்பளம் போச்சு தெரியுமா? லூசா இருக்க, சொட்டு நம்ம நொறிச்சாதான் அதுங்கெல்லாம் சரியா வரும். ஏண்டி இப்படி பண்ற? அம்மா அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? நிறுத்திடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல ஒரு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, புரியுதா? ஏன்தான் இப்படி எல்லாம் பண்ற? பொண்ணா லட்சணமா தானே நடந்துக்கிறேன்.